ஹாய் மக்களை, வெல்கம் டு டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா, மணிகண்ட நகர் பக்கத்துல பிருத்திவி நகர்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரெல்லாம் வீடு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்மளோட சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட்ல கட் பண்ணீங்கன்னா மணிகண்ட நகர், லெஃப்ட்ல போனீங்கன்னா மேத்தா நகர் போயிடலாம். இதுதான் நீங்க பார்க்க வந்த வீடுங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், ஒரு 30 feet ஃப்ரண்டேஜ் உள்ள ஒரு இடம் தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 bedroom பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கு, ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாங்க. ப்ளஸ் வந்து செட்பேக்லாம் பக்காவாக விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு படிக்கட் ஏரியா தான். இந்த படிக்கட் ஏரியா கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க இது. நம்ம சேனலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த வித ப்ரோக்கரேஜும் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு செட்பேக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செட்பேக்கை தாண்டி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இங்கே இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷின் கூட இங்கே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து மெயின் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்லேயே ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோ தான் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலே ஸ்பாட்லைட்லாம் வந்து கனெக்ஷன் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x16 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் தான் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஹால் பாருங்கள், ஹால் வந்து பார்த்திங்கன்னா 16x11 அந்த சைஸ் வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பான ஹால். இந்த மாதிரி ஹால் வந்து கொஞ்சம் அமையிறது கஷ்டம்தான். அது எல்லாமே வந்து 1000 square feet மேலே இருந்தால் தான் அந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஹால்லாம் அமைங்க. ஹாலோட இந்த சைட்லேருந்து ஒரு ஃபுல் வியூ தான் காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஃபுல் சைஸ் தான் இப்போ காட்டியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது 2 bedroom. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கிச்சன் தான் பார்க்குறோம். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7x10 அப்படின்ற சைஸில் கிச்சனோட சைஸ் அமைஞ்சிருக்கு. கிச்சன் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. வென்டிலேஷனுக்கு நம்ம விண்டோலாம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது 1st bedroom. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x14 சைஸில் இந்த வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு, ப்ளஸ் வந்து டாய்லெட்டில் வந்து நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயே ஸ்பாட் லைட்லாம் வருங்க. ஸோ இதோட டோர் வந்து நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இந்த டாய்லெட்டில் இருக்க ஒரு டைல்ஸும் நல்ல ஒரு டீசென்ட் கலரில் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது 2nd bedroom தாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 color, ஒரு பர்பிள் இல்லை ஒரு லைட் பர்பிள் அந்த கதையில் பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x12 மாதிரி சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிண்ட்வேர் ஃபிட்டிங் தான். இந்த அனுஜ் ஸ்டைல்ஸ்லோட அவங்களோட ஃபிட்டிங்கோட இது தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனாகவும் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க அந்த ஹிண்ட்வேர்ன்றது. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ஒரு மைல் பீகாக் டிசைன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா டோருக்கும், எல்லா பெட்ரூமோட டோருக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது 3rd bedroom தாங்க இது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு செட்பேக் ஏரியாவும் இருக்குது. இதுவும் 2 color டோன் வந்து கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கில். ஸோ இந்த பெட்ரூமோட ஃபுல் சைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி. இங்கேருந்து நீங்கள் பேக்கில் செட்பேக் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து போகலாங்க. அந்தளவுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டி பில்லும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஒரு 3 bedroom
எல்லாமே டியூப்ளெக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 bedroom இருக்கா மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் இந்த ப்ராப்பர்ட்டியும் ஒன்று தாங்க. வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கள் லைக் கொடுங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், அதோட ஆடு தான் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பைனல் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அன்பு பாரதி. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.